राम कृष्णं जगद्गुरुं वंदे श्री राम कृष्णं जगद्गुरुं वंदे श्री राम कृष्णं जगद्गुरुं रघुकुल राघव यदुकुल केशव रघुकुल राघव यदुकुल केशव वंदे श्री राम कृष्णं जगद्गुरुं वंदे श्री राम कृष्णं विद्यादायक मुक्ति प्रदायक विद्यादायक मुक्ति प्रदायक शक्ति स्वरूपक शारदनायक शक्ति स्वरूपक शारदनायक वंदे श्री राम कृष्णं जगद्गुरु वंदे श्री राम कृष्णं करुणा सागर कलिमल नाशक करुणा सागर कलिमल नाशक काली उवासक पाहि कृपा कर काली उवासक पाहि कृपा कर वंदे श्री राम कृष्णं जगद्गुरुं वंदे श्री राम कृष्णं भक्ति विदायक भक्त जन रक्षक भक्ति विदायक भक्त जन रक्षक भक्ति स्वरूपक परमानंदक भक्ति स्वरूपक परम दयाकर वंदे श्री राम कृष्णं जगद्गुरुं वंदे श्री राम कृष्णं रघुकुल नायक यदुकुल बालक रघुकुल नायक यदुकुल पालक वंदे श्री राम कृष्णं जगद्गुरुं वंदे श्री राम कृष्णं जगद्गुरुं वंदे श्री राम कृष्णं ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणि अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मितयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः नमस्तीयति राजाय विवेकानंदसूरये सत्सुगस्वरूपाय स्वामिनीतापहारिणि तेलिवु गुरुविन् तिरुमेनिकांडल तेलिवु गुरुविन् तिरुनामं सेप्पल तेलिवु गुरुविन् तिरुवार्ते केटल तेलिवु गुरुवुर सिंधितल दानी तव कथामृतं तप्त जीवनं कवि विरीडितं कल्मषापगं श्रवणमंगलं श्रीमदाततम्
उविकृणन्ति ते ओरिदा जना। இறைவா, உமது அமுதமொழிகள் துன்பத்தை துடைப்பவை, ஞானிகள் போற்றுபவை, பாவங்களை போக்குபவை, கேட்பதற்கு இனியவை. உமது அமுதமொழிகள் பேசிடும் நல்லோர், புண்ணியம் செய்தோர். ஸ்ரீமத் பாகவதம் கோபிகா கீதம். அன்பான பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகள் மார்ச் மாதம் 1882 குருவும் சீடரும் என்ற தலைப்பின் தொடர்ச்சி. கடந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம், குருதேவரிடம் மா அவர்கள் கேட்கின்றார்கள், இறைவனிடம் மனதை செலுத்துவது எப்படி என்று. இறைவனிடம் எப்படி மனதை செலுத்துவது என்று அவர் கேட்ட கேள்விக்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், முதலாவதாக இறைவனின் திருநாமத்தை எப்பொழுதும் ஜபம் செய், அவரது திருப்புகழை இடைவிடாமல் பாடு, அத்துடன் சத்சங்கம் செய்ய வேண்டும், பக்தர்களையோ சாதுக்களையோ நாடி செல்ல வேண்டும், குடும்ப விவகாரங்களிலும் உலகியல் விஷயங்களிலும் இரவு பகலாக ஆழ்ந்து கிடந்தால் மனம் இறைவனிடம் செல்லாது, எனவே அவ்வப்போது தனிமையில் சென்று இறைவனை நினைப்பது மிகவும் இன்றியமையாதது. ஆரம்பத்தில் தனிமை வாழ்க்கையை பழகாவிட்டால் பிறகு மனதை இறைவனிடம் நிறுத்துவது மிகவும் கடினம். இளம் செடியாக இருக்கும்போது சுற்றி வேலி போட வேண்டும், இல்லாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும் என்ற வகையிலே பக்தர்களுக்கு அவர் உபதேசம் செய்தார் என்று பார்த்தோம். இந்த மூன்று விஷயத்தையும் நாம் மிகவும் கவனமாக கொள்ள வேண்டும். அதாவது இறைவனுடைய நாமத்தை எப்பொழுதும் ஜபம் செய்ய வேண்டும், இடைவிடாமல் சொல்லணும், எப்பொழுதும் சொல்லணும் அப்படின்றார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இறைவனுடைய நாமம் நமக்கு வந்து சத்தியமானதாக இருக்கிறது, நம்முடைய மனதை தூய்மை பெற செய்வதற்கு அதைவிட ஒரு உயர்ந்த வஸ்து எதுவும் இல்லை. இறைவன் திருநாமம் எங்கே இருக்கிறதோ அந்த மனம் தூய்மையாக இருக்கும். எங்கே ராமநாமம் இருக்கிறதோ அங்கே காம வாசனைகள் இருக்காது என்று சொல்வார்கள். அதுபோன்று இறைவனுடைய திருநாமத்தை நாம் ஓதும் தோறும் நம்முடைய மனம் தூய்மை பெறுகிறது. அதையே இன்னும் சந்தோஷமாக அவருடைய திருப்புகழை இடைவிடாமல் பாடு என்கிறார். அவருடைய நாமத்தை, அவருடைய திருப்புகழை நாம் பாடலாக பாடுகின்ற பொழுதும் நம்முடைய மனம் தூய்மை அடைகிறது, ஆன்மீக விழிப்படைகிறது, ஆன்மீக உணர்வை பெறுகிறது. அடுத்ததாக பக்தர்களையோ சாதுக்களையோ நாடி சென்று சத்சங்கம் செய்ய வேண்டும். பக்தர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய மனமும் அவர்களைப் போல் இறைவனிடத்திலே ஒரு ஈர்ப்பை பெறும். ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் வாழ நினைப்பவர்கள் சிறிது காலமாவது தனிமையிலே இருந்து அந்த உலக சம்சார வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு தனிமையிலே இறைவனை சிந்திக்க வேண்டும் என்றும் குருதேவர் கூறுகின்றார். தனிமையிலே இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு நம்முடைய நிலைமை புரியும். நாம் எதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்கே போகப் போகின்றோம் என்ற கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடை தேட முடியும். இப்போ உலக வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். கடவுளை வணங்கவோ சாமி கும்பிடக்கூட நமக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் கடவுளை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை என்பது தான் பலர் சொல்கின்றார்கள். அதனால தான் குருதேவர் சொல்கிறார், இதற்காக நேரம் ஒதுக்கி நாம் இறைவனை
தேட வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நமக்கு கிடைப்பார். அவர் எப்படி நாம் தியானிக்க வேண்டும் என்றால், மனதிலோ மூளையிலோ காட்டிலோ தியானம் செய்ய வேண்டும். மனதை ஒரு கணம் நாம் அமைதிப்படுத்த முயலுகின்ற பொழுதுதான் அந்த மனதிலே எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். அந்த ஒரு கணம் கூட நாம் அமைதியாக இருக்க முடியாமல் மனம் அலைகழிப்பதையும் பல இடங்களில் அது ஓடுவதையும் நாம் உணர முடியும். அதனால் அந்த மனதை வசப்படுத்துவதற்கு நாம் இப்படிப்பட்ட பயிற்சியை கொடுக்க வேண்டும். எங்கே மற்றவர்களுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட இடமாக தேர்ந்தெடுத்து நாம் தியானம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்ததாக மா அவர்கள் கேட்கின்றார்கள், சுவாமி இல்லறத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், இல்லறத்தில் எவ்வாறு வாழ வேண்டும்? இது எல்லாருக்கும் உண்டான ஒரு கேள்வி. இல்லற பக்தர்களுக்கெல்லாம், இல்லறத்தில் வாழ்வர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான கேள்வி இங்கே கொடுத்திருக்கிறார். குருதேவர் அதற்கு அருமையான பதிலையும் இங்கே சொல்லியிருக்கிறார். இல்லறத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் நீங்கள் இல்லற கடமைகளை செய்யுங்கள், ஆனால் மனதை இறைவனிடம் வையுங்கள் என்கிறார். மனம் வந்து இறைவனிடத்தில் இருக்க வேண்டும், இந்த உடல் வந்து இல்லறத்தில் அதனுடைய கடமைகளை செய்திருக்க வேண்டும். இது ரெண்டையும் ஒரே டைமில் செய்ய முடியும் அப்படின்றது தான் குருதேவர் இங்கே சொல்ல வர்றார். மனைவி, மக்கள், தாய், தந்தை எல்லோருடனும் சேர்ந்து வாழ், அவர்களுக்கு சேவை செய். அதே வேளையில் அவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல என்பதை உள்ளத்தில் தெரிந்து வைத்துக்கொள். ஸோ உங்கள் மகேந்திரநாத் குப்தா அவர்களுடைய மனநிலையும் புரிந்து கொண்டு தான் குருதேவர் அப்படி சொல்கின்றார். நீ உன்னுடைய வீட்டில் இல்லறத்தில் இருந்து உன் கடமையெல்லாம் செய், உன்னுடைய அப்பா அம்மாவுக்கெல்லாம் சேவை பண்ணு, அவங்களோட சேர்ந்து வாழ், தனி கொடுத்தனம் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இவர்கள் யாரும் உன்னுடையவர்கள் அல்ல என்பதை உன்னுடைய மனதில் தெளிவாக இரு. அவர்களுக்கு அது தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களோடு சேர்ந்து வாழ், அன்பாக இரு. ஆனால் உன் மனதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும், இவர்கள் யாரும் நம்முடைய உண்மையான சொந்தம் இல்லை. உண்மையான சொந்தம்னா எந்த சென்ஸில்னா, நம்முடைய இறைவன் மட்டுமே நம் அனைவருக்கும் என்றும் நிலையான நெருக்கமான ஒரு உறவாக இருக்க முடியும். மற்ற இந்த உலக பந்தங்கள், சொந்தங்கள் எல்லாமே நம்முடைய வழிப்பயணத்திலே வந்து சேர்ந்தவர்கள் போன்றுதான். நாம் இந்த உடலாக இருக்கின்ற பொழுதுதான், உடலாக பார்க்கின்ற பொழுதுதான், உடல் பற்றோடு இருக்கின்ற பொழுதுதான் இந்த உறவுகள் எல்லாம் நமக்கு பெரிதாக தெரிகின்றது. ஆனால் நாம் அந்த ஆன்மா, இறைவன் தான் நம்முடைய பரமாத்மா, இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை அடையணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வருகின்ற பொழுது இந்த உறவுகள் எல்லாம் நமக்கு பகவான் மூலமாகத்தான் இவர்கள் நமக்கு உறவு என்பது தெரிய வரும். எனவே குருதேவர் அதை இன்னும் தெளிவாக ரொம்ப அழகாக சொல்கின்றார். பணக்கார விட்டு வேலைக்காரி, அதாவது பணக்கார விட்டு வேலைக்காரியை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து வர வேண்டும்ன்றார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா நம்ம யோசித்து பார்க்கணும். பணக்கார வீட்டு வேலைக்காரி எப்படி இருப்பா? பணக்கார வீட்டில் தான் வேலைக்காரியை வைத்துக் கொள்வார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த வேலைக்காரியோடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்தோம்னா தெரியும், அவ தான் அந்த வீட்டில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதிரி. எல்லா வீட்டை பாதுகாக்கிறதுலேருந்து, அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி சோறு ஊட்டுறதுலேருந்து, அந்த வீட்டோடைய பொருள்கள் எல்லாம் கையாளுறதில், இப்படி அவளை பார்த்தா கிட்டத்தட்ட அந்த வீட்டில் எல்லாம் மாதிரி இருக்கும். அவளும் என்னுடைய கண்ணன், என்னுடைய ராமன் சொல்லி அந்த குழந்தைகளை கொஞ்சும் போதெல்லாம் அவள்தான் அந்த வீட்டினுடைய முக்கியத்துவம் வாய்ந்தவள் போன்று நமக்கு தெரிய வரும். இதையெல்லாம் அவள் செய்து கொண்டிருந்தாலும் அவளுடைய மனதிலே தெளிவாக ஒரு அறிவு இருக்கும், ஞாபகம் இருக்கும், இது எதுவும் என்னுடையது அல்ல, இது என்னுடைய எஜமானுடையது தான். இந்த குழந்தையாகட்டும், இந்த பொருளாகட்டும், இந்த வீடு வாசலாகட்டும், இங்கே நான் வேலை தான் செஞ்சிகிட்ருக்கிறேன், நான் கூலிக்காக வேலை செஞ்சிகிட்ருக்கேன், அவ்வளோதான்.
என்னுடைய குழந்தை, என்னுடைய வீடு எல்லாம் எங்கோ கிராமத்தில் அங்கே இருக்குது, அங்கே என்னுடைய குழந்தை இருக்குது, அங்கே என்னுடைய குடும்பம் இருக்கிறது. இது வந்து நான் வந்து வேலை செய்யக்கூடிய இடம்ன்ற அறிவு அவள் இடத்துல இருக்கும். ஆனாலும் அந்த எஜமான் வீட்டிலே வேலை செய்கின்ற பொழுது அது தன் குடும்பம் மாதிரியும் தன் குழந்தைகள் மாதிரியும் அவர்களோடு அந்த அம்மா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாம் இந்த உலகத்தில் வாழ வேணும். அந்த எஜமான் அந்த அம்மாவை வேலையிலிருந்து நிறுத்திவிட்டார் என்றால் அடுத்த கணமே அவள் மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து விலகி விடுவாள். அதே தெருவில் கூட வேற ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்ந்து அந்த வீட்டை தன்னுடைய வீடு போல் பார்த்து கொள்வாள், பழகுவாள். இப்போ அந்த எஜமான் வேலையை விட்டு நீக்கிய உடனேயே எந்த விதமான துக்கமும் இல்லாமல் பற்று பாசம் இல்லாமல் அந்த குடும்பத்தோடு நான் இவ்வளோ நாள் ஒட்டி உறவாடி விட்டேனே என்று நினைக்காமல் அது ஏதோ குடும்பம் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அந்த அம்மா அவளை அதை எளிதாக விலக முடிகிறது அந்த குடும்பத்திலிருந்து, அந்த வீட்டிலிருந்து. இதே அந்த எஜமான் அவருடைய மனைவி அந்த வீட்டை விட்டு போச்சுன்னா அவங்களால் போக முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த குடும்பத்தை அவர் தன்னுடையதாக நேசிக்கின்ற பொழுது தன்னுடைய குழந்தையோ குடும்பத்தையோ விட்டுவிட்டு அவர்களால் போக முடியாது. அதுக்கு காரணம் அந்த அம்மா அந்த குடும்பத்தின் மீது வைத்த பற்று. ஆனால் இந்த வேலைக்கார அம்மாவுக்கு அத்தகைய பற்று அங்கே இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ நாம் இந்த உலகத்திலையும் அந்த மாதிரி வாழ வேண்டும். எதோடையும் நாம் பற்று வைத்து கொள்ளாமல் இறைவனோடு மட்டும் நம்முடைய பற்று இருக்க வேண்டும். இறைவன் தான் நம்முடைய என்றென்றைக்குமான சொந்தம் என்பது நம் நினைவில் இருக்க வேண்டும். இந்த உலகம் நாம் வேலை செய்ய வந்த இடம், இங்கே இருக்கிற குடும்பமாகட்டும் குழந்தைகளாகட்டும் இதெல்லாம் பகவானுடையது, அவனுடைய வீட்டில் நாம் ஒரு வேலைக்காரங்களாக இருக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வந்தால் எந்த ஒரு நமக்கு அந்த வீட்டிலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சாலும் எப்படி அந்த வேலைக்காரி ஒரு சுமூகமாக அந்த இடத்த விட்டு அவளால் அகல முடியுதோ அது மாதிரி நாமும் இந்த உலகத்தை விட்டு எளிதாக கடவுளை நோக்கி செல்ல முடியும். அதுக்கு அடுத்ததாக ஒரு உதாரணம் சொல்கிறார். ஆமை தண்ணீரில் அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருக்கும். கடல்லையாகட்டும் ஆற்றுலையாகட்டும் ஆமை வந்து அது அங்கே தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சுக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் குருதேவர் சொல்கிறார் அதனுடைய மனம் வந்து கரையிலே அது முட்டையிட்டு அந்த மணலில் வச்சுருக்கும், மூடி வச்சுருக்கும். அந்த மணலில் முட்டையை மூடி வச்சிருந்து அந்த இடத்துல தான் அதுக்கு மனசு, அந்த இடத்த பற்றியே அதனுடைய மனம் நினைத்து கொண்டிருக்கும். ஏன்னா அது குஞ்சு பறித்து வர்ற வரைக்கும் இந்த ஆமையுடைய மனம் முழுவதும் அந்த இடத்துல இருக்கும். அந்த மாதிரி நாம் இந்த உலகத்தில் ரொம்ப பிஸியாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பகவானை மறக்கக்கூடாது. இந்த ஆமை எப்படி தான் முட்டையை மறக்காமல் அதை நினச்சிக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி நாம் பகவானை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து எந்த ஒரு கணத்திலையும் நான் பகவானை மறக்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய வாழ வேண்டிய முறை. நம்முடைய கவனம் ஃபுல்லாக என்றைக்கோ ஒரு நாள் கோயிலுக்கு போகிறோம், என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாமி கும்பிட்றோம், எப்போ ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னா பகவானை கூப்பிடுறோம் அப்படின்னு இல்லாமல் சதா சர்வகாலமும் பகவானை நாம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கணும், அவன் நாமத்தை ஜபிச்சுக்கிட்டு இருக்கணும், அவருடைய பாட்டை பாடிக்கிட்டு இருக்கணும். நமக்கு வேறு வேலையே இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வேலை இருந்தாலும் ஆழ் மனத்திலேயாவது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எப்பொழுதும் அந்த எண்ணெயை ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றும்போது எப்படி தொடர்ச்சியாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு தொடர்பு பகவானோடு இருக்க வேண்டும் என்று குருதேவர் விரும்புகிறார். இறைவனிடம் பக்தியை அடையாமல் இல்லறத்தில் ஈடுபட்டால் மேலும் மேலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். ஆபத்து, துன்பம், கவலை இவையெல்லாம் வந்து மோதும்போது உன் உறுதியை இழப்பாய். அது மட்டுமல்ல, உலகியல் விஷயங்களில் மனம் செல்கின்ற அளவுக்கு பற்றும் அதிகரிக்கும். இந்த அமுத மொழிகளில் இந்த குருவும் சீடர் என்ற இந்த அத்தியாயத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது இதனுடைய இந்த அமுத மொழிகள்
மூன்று வால்யம் இருந்தால் கூட இந்த சந்திப்பில் குருதேவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் அதெல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு இதில் விஷயங்களை கொடுத்துட்டார். இறைவனிடம் பக்தியை அடையாமல் இல்லறத்தில் ஈடுபட்டால் மேலும் மேலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கிறதாவே நமக்கு தெரியறதில்லை. இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கும் பக்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தான் நாம் பார்ப்போம். ஆனால் பக்தி இல்லாமல் ஈடுபட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் அடிவு கிடைக்கும். அதைத்தான் அவர் என்ன சொல்கிறார், ஆபத்து துன்பம் கவலை அப்படின்றார். நிறைய அடி கிடைக்கும், எந்த பக்கத்துலேருந்து அடி வரும்னே தெரியாது, எங்கேருந்து அடிக்கிறானே தெரியாது, ஆனால் அடி மட்டும் விழும். இந்த கொரோனா சமயத்தில் அந்த மாதிரி சொன்னால் கொரோனான்றது என்னன்னே தெரியாது, ஆனால் அங்கங்கே ஆள் விழுந்துக்கிட்டு இருந்தான். அது எப்படி இருக்கும் என்னன்னே தெரியாது, யாரை தாக்கும், எங்கேருந்து தாக்கும், எப்படி இருக்கும், அந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். எதுவுமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப ஓஹோன்னு இருக்கிற குடும்பமாக இருக்கும், அடுத்த நாளே ஒன்றும் இல்லாமல் நிற்கும். எத்தனை பிரச்சனைகள் அதெல்லாம் சொல்லப்போன இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நமக்கே நேரில்னாலும் எத்தனையோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களில் பார்க்குறோம். குழந்தைங்களால், பெரியவங்களால், பணத்தால், பதவியால் எத்தனை பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் சமாளிக்க முடியுமா அப்படின்னா நமக்கு பகவானுடைய துணையும் அருளும் இல்லாமல் சமாளிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் பகவான் மேலே நமக்கு நம்பிக்கை வேணும், பகவான் மேலே பக்தி வேணும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஷாக் அப்சர்வர் மாதிரி நம்முடைய அந்த துன்ப ஆபத்தான நிலையில் நாம் அவரை அழைக்கும்போது நம்மை அவர் தாங்கி விடுவார், தாங்கி கொள்வார். நம்ம எத்தனையோ புராண கதைகளில் பார்க்குறோம், திரௌபதிக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்தை பார்க்குறோம் மகாபாரதத்தில். பெரிய சபையில் துயிலி உரிகிறாங்க. அவள் ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னை பாதுகாக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. அப்புறம் ஒரு கட்டத்தில் தன்னால் முடியாதுன்னு தெரியும் பொழுது கிருஷ்ணா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி இரண்டு கையும் மேலே உயர்த்தி சரணடைகிறாங்க. அப்போ பகவான் அவரை காப்பாற்றுறார். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நாம் பார்க்குறோம். பிரகலாதன் வாழ்க்கையில், திருநாவுக்கரசு வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் அரசர்களுக்கு வந்திருக்குது. இதையெல்லாம் பகவானுடைய அருளால், பகவானுடைய மேலே உள்ள பக்தியினால். ஒரு அரசன் தினமும் காலையில் பூஜை பண்ணிட்டு தான் மற்ற பணியே தொடங்குவான். அப்படி தன்னுடைய பூஜையில் உட்கார்ந்த நேரத்தில் எதிரி நாட்டு அரசன் வந்து, ஆனால் அவனுடைய அந்த பக்தியினால் அவன் நாட்டை கைப்பற்ற வந்த அந்த எதிரி அரசனை வீழ்த்துறதுக்கு இவர் பகவானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த பகவான் அந்த பக்தன் வடிவத்தில் சென்று சண்டை போட்டு அந்த நாட்டை ஜெயிக்கிறார். அப்படி ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களையும் பகவான் தாங்கி அந்த பக்தனை காப்பாற்றக்கூடிய விஷயங்களை நிறைய பார்க்குறோம். அப்படி ஒருத்தர் நமக்காக இருக்கின்ற பொழுது அவரை நாம் கூப்பிடாமல், அவரை நாம் அவரை சரணடையாமல் நாம் எதுக்கு இல்லறத்தில் கஷ்டப்படணும்? அதனால தான் குருதேவர் சொல்கிறார், முதல்ல பக்தியை அடைஞ்சிடுங்க, முதல்ல பக்தி கடவுளிடத்தில் பக்தியை பெற்றுடுங்க, அப்புறம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, உலகியல் விஷயங்களில் மனம் செல்ல செல்ல அந்த அளவுக்கு உலகப்பற்று அதிகரிக்கும். உலகப்பற்று அதிகமாகிச்சுன்னா திருப்பி நீ பகவான்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் எப்பொழுதும் பகவான் நம்ம மனசில் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு உலகப்பற்று நம்மிடம் குறையும். இந்த பற்று எந்த அளவுக்கு நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் மற்ற விஷயங்களையும் சுமக்க வேண்டும். பற்று குறையும் அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் இருக்கும், சுதந்திரம் இருக்கும். அடுத்ததாக அவர் சொல்கிறது, கைகளில் எண்ணெய் தடவி கொண்டு பலாப்பழத்தை வெட்ட வேண்டும், இல்லாவிட்டால் பிசின் கைகளில் ஒட்டிக்கொள்ளும். அதுபோல் பக்தி என்ற எண்ணெயை பூசிக்கொண்டு இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். இந்த பக்தியை அடைவதற்கு தனிமை தேவை. வெண்ணெய் எடுக்க வேண்டுமென்றால் உறையிட்ட பாலை தனி இடத்தில் வைக்க வேண்டும். அசைத்து கொண்டிருந்தால் தயிர் தேயாது.
பிறகு எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தயிரை கடைய வேண்டும். அப்பொழுதுதான் வெண்ணெய் திரண்டு வரும். ஸோ சின்ன சின்ன உதாரணங்களின் மூலமாக குருதேவன் நமக்கு எப்படி புரிய வைக்கிறார் பாருங்க. எவ்வளவு எச்சரிக்கையாக பலாப்பழத்தை அறுக்கப் போகின்றவர்கள் அந்த பலாப்பழத்தினுடைய பால் அந்த பிசின் நம் கையில் ஒட்டி கொள்ளாமல் இருக்கிறதுக்காக முன்கூட்டியே நாம் அந்த கைகளிலே எண்ணெயை தடவி கொண்டு தான் பலாப்பழத்தை எடுக்க செல்வோம். அப்போ அது ஒட்டாது, அந்த பால் ஒட்டாது. அதே மாதிரி நீங்கள் எல்லாம் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அந்த எண்ணெய் தடவுற மாதிரி பக்தியை தடவி கொள்ளுங்கள், பக்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் மனதிலே. பக்தி மனசில் இருந்ததுன்னா உலகப்பற்று நம்ம இடத்துல வராது. பக்தி பெறுகிற அளவுக்கு, பக்தினா என்ன, இறைவனிடத்தில் பற்று வளர்த்துக்கொள்ளுன்னு அர்த்தம், அவ்வளோதான். இறைவனிடத்தில் நமக்கு பற்று வளரும் அளவுக்கு உலகத்திடத்தில் நமக்கு பற்று குறைய போகுது. இதுதான் வித்தியாசம். ஏன்னா நம்முடைய நோக்கம் இறைவனை நோக்கி போகிறதானே ஒழிய உலகப்பற்றில் மாட்டிக்கிறது அல்ல. நாம் எல்லாருமே இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமே நம்முடைய கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா, அவனுடைய வினைப்பயனை எல்லாம் முடித்து பகவானிடத்திலே திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் வந்த இடத்தில் புது கர்மாக்களை ஆரம்பித்து, புது பற்றுக்களை ஆரம்பித்து, நாமளே நம்முடைய வலையிலே, நம்முடைய பந்தத்திலே அகப்பட்டு கொள்கின்றோம். அதிலேந்து நம்மை எல்லாம் விடுவிப்பதற்காகத்தான் பகவான் உலகத்திலே அவதரித்து எப்படி வாழ வேண்டும், எப்படி பற்றில்லாமல் இருக்க வேண்டும் என்று அவரே வாழ்ந்து காட்டி நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அவதாரமாக பகவான் குருவாகவே அவதரித்திருக்கிறார். தெய்வமான அவரே நமக்கு குருவாக வந்து வழிகாட்டுகின்றார். இந்த பக்தியை அடைவதற்கு ஈஸியாக அடைஞ்சில்லாமல்னா நமக்கு கொஞ்சம் தனிமை தேவை. எப்படி நாம் பால்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்காக ஒரு ப்ராசஸ் இருக்குதோ அதை முதல்ல காய்ச்சணும். அந்த காய்ச்சின பாலை தனியாக வச்சு ஓரளவுக்கு ஆற வைக்கணும். ஆறக்கூடிய அந்த நிலையில் அதுக்கு புற ஊற்றி அதை ஆட்டாமல் அசைக்காமல் வைத்திருக்கும்போது தயிர் அதில் உருவாகுது. அந்த தயிரை தனிமையான இடத்துல வச்சு நல்லா கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அதை நாம் வச்சிட்டு வைக்கிற மாதிரி இந்த பக்தியை நாம் தனிமையிலிருந்து பெற வேண்டும். இறைவனை சிந்திக்க வேண்டும், இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அப்படி ஸ்லோவாக சொல்லி சொல்லி இறைவன் மீதில் நமக்கு பக்தி வரும். தனிமையில் அமர்ந்து இறை சிந்தனையில் ஈடுபட்டால் மனதில் ஞானம், வைராக்கியம், பக்தி முதலே உண்டாகிறது. அப்படி தனிமையில் போயிடணும்னா ஞானம் உண்டாகிறது. எது பற்றி ஞானம், எது நிலையானது, எது நிலையற்றது, எது உண்மையானது, எது உண்மையற்றது என்ற வகையிலே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அந்த ஞானம் கிடைக்கும். வைராக்கியம், அப்போ எதெல்லாம் நிலையற்றதோ, எதெல்லாம் உண்மையற்றதோ அதிலெல்லாம் நம்ம விலகி வர முடியும். எதெல்லாம் உண்மையானதோ அதை நோக்கி நாம் போகிறது தான் வைராக்கியம். பக்தி, இறைவனிடத்தில் அன்பு பெருகும். ஆனால் அதே மனதை உலகியல் விஷயங்களில் ஈடுபடுத்தினால் அதன் தரம் தாழ்ந்து விடுகிறது. உலகியல் விஷயங்களை, பக்தி ஞான வைராக்கியம் இருக்கக்கூடிய மனது வேறு, இதை உலகியல் விஷயங்களில் பணம், காசு, பதவி, பேர், புகழ் என்று இந்த மாதிரி விஷயங்களில் நாம் வச்சுருந்தோம்னா அந்த மனதோடைய தரம் தாழ்ந்து விடுகிறது. உலகியல் வாழ்க்கையில் காமினி காஞ்சன சிந்தனை ஒன்றே உள்ளது. உலக வாழ்க்கைன்னா என்ன, காமினி காஞ்சனம் அப்படின்றார். காமினி காஞ்சனம் அப்படின்றால் அதாவது பொண்ணும், அதாவது பொண்ணுன்னா பொருள், பணம், காசு, இதெல்லாம் காஞ்சனம் அப்படின்னு சொல்லலாம். காமினி அப்படின்னும் பொழுது அது வந்து உடல் ஆசை, அது ஆணோ பெண்ணோ உடல் மீது உள்ள பற்று, புலன்கிறது, புலன்கள் மூலமாக நாம் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த புலன் இன்பங்கள் எல்லாம், சிற்றின்பங்கள் எல்லாம், இதுதான் வந்து நம்ம உலக வாழ்க்கையில் இருக்கிறது. உலக வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே சிற்றின்பம். இந்த சிற்றின்பத்தை நாம் நாடி போயிட்டோம்னா அப்போ பேரின்ப வடிவான இறைவனை நாம் பார்க்கறது கஷ்டமாயிடும். அப்போ நம்முடைய மனம் பேரின்பத்தை எடுத்தெடுப்பிலேயே நாட வேண்டும் அப்படி என்றால் சிற்றின்பத்தின் மீது உள்ள ஆசைகளை எல்லாம் நாம் விட்டு விலக வேண்டும். அந்த விலகிறதுக்காக தனிமையிலிருந்து நாம் சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அதை இல்லறத்தை வந்து தண்ணீருக்கு ஒப்பாக சொல்கின்றார். நம்முடைய மனதை பாலுக்கு உதாரணமாக சொல்கிறார். இந்த பாலை அந்த தண்ணியில் விட்டோம்னா
உலகம் புல்லா உலக வாழ்க்கையில் நாம் விட்டோம்னா அது வந்து தண்ணியாகவே ஆயிடும். அப்புறம் அந்த பாலை நம்ம அதிலேருந்து பிரித்து எடுக்க முடியாது. அதே பாலை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தயிராக்கி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை அந்த தண்ணியில் வைத்தோம் என்றால் அந்த தண்ணீரும் வெண்ணெயும் மிஸ் ஆகாது, கலந்து கொள்ளாது, கலந்து விடாது, மேலும் அந்த தண்ணீரில் வெண்ணெய் மிதக்கும். அது மாதிரி நாம் அந்த பக்தி, வைராக்கியம், ஞானம் இவைகளை பெற்று உலக வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது நம்முடைய மனம் உலக வாழ்க்கையில் சிக்கிக்கொள்ளாது, உலக வாழ்க்கையில் மூழ்கி விடாது, கரைந்து விடாது. அதெல்லாம் நாம் சாதனை செய்ய வேண்டும் என்கிறார். அதோடு ஆராய்ச்சி மிகவும் அவசியம் என்கிறார். முன்னாடியே சொன்ன மாதிரி காமினி காஞ்சம் நிலையற்றது என்றும், இறைவன் ஒருவன் மட்டும்தான் நிலையானவர், பணத்தால் என்ன கிடைக்கும், தங்க இடம் கிடைக்கும், அவ்வளவுதான், இறைவன் கிடைக்க மாட்டார், எனவே பணம் ஒருபோதும் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க முடியாது, இப்படி சிந்திப்பது தான் ஆராய்ச்சி. இப்போது இந்த பணம், பணத்தினால நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே இருப்பிடம் மட்டும்னு சொல்கிறார். தங்க, உணவு, உடை, இருப்பிடம், இது மூணு தான் கிடைக்கும். இதுக்கு மேலே எதுவுமே கிடைக்கிறதுக்கு இல்லை. எதுவுமே என்றால் இறைவன் பணத்தின் மூலமாக கிடைக்க மாட்டான். ஆனால் நம்ம வாழ்க்கை முழுவதும் அந்த பணத்தை தேடிக்கொண்டே அலைந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தையே தொலைத்து விடுகிறோம். நிறைய பேர் வாழ்க்கையில் பணம்தான் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த குறிக்கோள் என்று, போதுமான அளவுக்கு பணம் இருந்தால் கூட மேலும் 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 வேண்டும் என்று பணத்தை, பணத்திற்கு பின்னாடியே ஓடுகின்றார்கள். பணத்தை வச்சு மேலும் பணம், மேலும் பணம், மேலும் பணம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி ஓடுகின்ற பொழுது அவர்கள் இறைவன் பக்கம் திரும்புவது மிகவும் கடினமாகி விடுகிறது. ஏன்னா பணத்தின் மூலமாக இறைவனை நாம் பெற முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பணம், பேர், புகழ் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் அறிவுபூர்வமான செயல் என்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஊரில் ஒரு பந்தயம் வச்சாங்க. அதாவது யார் எவ்வளோ தூரம் இங்கேருந்து நீங்கள் ஓடுறீங்களோ அவ்வளோ தூரம் நிலம் உங்களுக்கெல்லாம் சொந்தம், உங்களுக்கே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பந்தயத்தில் எல்லாரையும் ஓட விடும் பொழுது எல்லாருமே நிறைய தூரம் ஓடி அந்த இடத்த நமக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓடுறாங்க. ஆனால் அந்த பந்தயத்தில் ஒரு கண்டிஷன் என்னென்னா, சூரியன் மறைவதற்கு முன்பு மீண்டும் வந்து இந்த இடத்துல சேர்ந்தால் மட்டும்தான் அவங்க ஓடின இடம் அவங்களுக்கு சொந்தமாகும். அப்போ ஆசையின் வயப்பட்டு அவன் எவ்வளோ தூரம் ஓடிடுறான், ஆனால் மீண்டு வர்றதுக்குள்ளே சூரியன் உச்சிடுது, அவனால் வந்து அந்த இடத்த மறுபடியும் சேர முடியல, பாதிலே உழுந்து செத்து போயிடுறான். அப்போது அவனுக்கு சொந்தமான லேண்டு வந்து அவன் உடம்பு கிடக்கிற அந்த 8 அடி இடம்தான் அவனுக்கு சொந்தமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் நமக்கு தேவைக்கு அதிகமாக நம்முடைய ஆசைக்காக வாழ்ந்தோம் என்றால் இறைவனை அடைய முடியாது என்பதை குருதேவர் நமக்கு இந்த அமுத மொழிகள் மூலமாக புகட்டுகின்றார். அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை காண்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜிக்கு ஜெய். மகாமாயிக்கு ஜெய். சுவாமிஜி மகாராஜி கி ஜெய்.